இந்த வீடியோல உங்களுக்கு EMF equation of alternator எப்படி டெரைவ் பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டெரிவேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான டாபிக். எப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டெரிவேஷனை டெரைவ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ல வர்ற ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்கலாம் என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன், பி. பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், பைங்கிறது ஃபிளக்ஸ் பர் போல், அதோட யூனிட் வந்து வெப்பர். தென் எஃப் இஸ் ஈக்குவல் டு சப்ளை ஃப்ரீக்வன்சி, அதோட யூனிட் ஹர்ட்ஸ். டிபிஹெச்ங்கிறது டர்ன்ஸ் பர் ஃபேஸ். தென் இசட் பிஹெச்ங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் பர் ஃபேஸ். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்மச்சூர் கண்டக்டர்ஸ் பர் ஃபேஸ்னு கூட நம்ம எழுதலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஓகே, அடுத்தது என்எஸ். என்எஸ்ங்கிறது சிங்க்ரனஸ் ஸ்பீடு, அதோட யூனிட் வந்து ஆர்பிஎம், ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஓகே, தென் இங்கிறது ஆவரேஜ் இஎம்எஃப் பர் கண்டக்டர், அதோட யூனிட் வந்து ஹோல்ஸ். அடுத்தது இபிஹெச். ஸோ இபிஹெச்ங்கிறது இஎம்எஃப் பர் ஃபேஸ், அதோட யூனிட் வந்து ஹோல்ஸ். நெக்ஸ்ட் கேடி. கேடிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆர் பிரெத் ஃபேக்டர். ஓகே, தென் கேசிங்கிறது காயில் ஸ்பேன் ஃபேக்டர் ஆர் பிச் ஃபேக்டர். தென் லாஸ்டா நமக்கு என்ன டேர்ம் இருக்கு, கேடபிள்யூ. கேடபிள்யூங்கிறது வைண்டிங் ஃபேக்டர். ஸோ வைண்டிங் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் கேசி அண்ட் கேடி, அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ கேடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு கேடி. ஓகே, சரி. இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத சொல்லிட்டோம். இப்போ நம்ம டெரிவேஷனுக்குள்ளார போகணும். இப்போ நமக்கு நல்லா தெரியும் அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா நம்ம என்ன எழுதலாம், இன்டியூஸ்ட் இஎம்எஃப், தட் இஸ் அ மக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபிளக்ஸ் லிங்கேஜஸ். அதனால தான் நம்ம இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி பை பை டிடின்னு எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே டி பைங்கிறது என்ன அப்படின்னா ஃபிளக்ஸ் கட் இன் ஒன் ரெவல்யூஷன் divided by dt ங்கிறது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ இதுதான் டி பை டிடி யோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ எனக்கு இயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டி பையோட வேல்யூவும் தெரியணும், டிடியோட வேல்யூவும் தெரியணும். ஸோ அப்போ நான் ஒன் பை ஒன்னா அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ டி பைங்கிறது ஃபிளக்ஸ் கட் இன் ஒன் ரெவல்யூஷன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு போல் எடுத்திருக்கேன், நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ இது என்னோட ஆர்மேச்சூர், இது என்னோட கண்டக்டர். இப்ப என்ன ஆகும், இந்த கண்டக்டர் சவுத் போல்ல ஒரு முறை கட் பண்ணும், நார்த் போல்ல ஒரு முறை கட் பண்ணும், ஏன்னா ஒன் ரெவல்யூஷன். கரெக்டா? அப்ப இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இங்கே வர்றதுதான் ஒன் ரெவல்யூஷன் சொல்லும். அப்போ ஒரு டைம் எஸ்ல வரும், இன்னொரு டைம் என்ன வரும், என்ல போகும். கரெக்டா? அப்போவும் இந்த ஃபிளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, கட் பண்றது போல்ஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டி பை இஸ் ஈக்வல் டு P into pi in போடுறோம். அடுத்தது dt. So dtங்கிறது என்னது, time taken to complete one revolution. Okay? So இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா தெரியும். So ஃப்ரீக்வன்சின்னா என்ன, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்ங்கிறது என்னது, ஸ்பீடு தான் நம்ம சொல்லுவோம். சைக்கிள்ஸ்ங்கிறது ஸ்பீடு தான் இங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ns divided by 16 எழுதுறோம். ஓகே, இது ஃப்ரீக்வன்சி. அப்ப டைம் பீரியட் என்ன, ரெசிப்ரோக்கல் ஃப்ரீக்வன்சி. அப்ப என்ன வரும், 60 டிவைடட் பை என்னன்னு வரும். அதுதான் வந்து டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஸோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன், டிடி இஸ் ஈக்வல் டு 60 டிவைடட் பை என்எஸ் சொல்லிட்டு. இப்ப எனக்கு டிபையோட வேல்யூவும் தெரியும், டிடியோட வேல்யூவும் தெரியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்வேஷன்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ இ இஸ் ஈக்வல் டு டிபையோட வேல்யூ டிவைடட் பை டிடியோட வேல்யூ. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பி பை இன்டு என்எஸ் டிவைடட் பை 16 வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் நமக்கு நல்லா தெரியும் என்எஸ். என்எஸ்ங்கிறது சிங்க்ரனஸ் ஸ்பீட். இப்போ சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 120 எஃப் பை டி. எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ். அப்போ இந்த என்எஸோட ஃபார்முலாவை கொண்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, இங்கே பாருங்க, நான் இங்கே போட்டிருப்பேன் இஸ் ஈக்வல் டு பி பை பை 60. இந்த என்எஸ்ங்கிற இடத்துல 120 எஃப் பை பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும், இந்த பி கேன்சல் ஆயிரும். அப்ப 62 டைம்ஸ் வரும். அப்போ 2 எஃப் இன்டூ பை கிடைக்கும்.
சோ இதுதான் என்னது ஆவரேஜ் இஎம்எஃப் பர் கண்டக்டர். அப்ப ஒரு கண்டக்டர்ல ஓகேவா. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கண்டக்டர்ஸ் இருக்கும், ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய கண்டக்டர்ஸ் இருக்கும் ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆவரேஜ் இஎம்எஃப் பர் ஃபேஸ். அப்ப ஒரு ஃபேஸ் எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து பர் கண்டக்டர், இப்ப பண்ண போறது வந்து ஆவரேஜ் இஎம்எஃப் பர் ஃபேஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் கரெக்டுங்களா. அப்போ 2f π × ZPH. ZPHங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்மேச்சூர் கண்டக்டர்ஸ் ஓகேவா. சரி, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ZPH இஸ் ஈக்குவல் டு 2 × TPH ஓகேவா. அப்ப நான் என்ன பண்றேன், ZPHங்கிறத இடத்துல 2 × TPH சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் 4f π × TPH ஓகேவா. சரி, இப்ப நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஃபார்ம் ஃபேக்டர் FF ஃபார்ம் ஃபேக்டர். இப்ப ஃபார்ம் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு RMS value divided by average value. இப்ப இங்க என்ன வேணும் நமக்கு, RMS value வேணும். ஏன்னா ஆல்டர்னேட்டர்ங்கிறது ஏசி, அப்ப நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் RMS ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் கரெக்டா. அப்ப RMS value இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் ஃபேக்டர் இன்டு ஆவரேஜ் வேல்யூ. சோ ஃபார்ம் ஃபேக்டரோட வேல்யூ என்ன, சைனசாய்டல் சிக்னலுக்கு 1.11. அப்போ 1.11 இன்டு ஆவரேஜ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 4f π × TPH. அப்ப இந்த 4 ஆல இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4.44 f × π × TPH கிடைக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இஎம்எஃப் பர் ஃபேஸ். சோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் இஎம்எஃப் ஈக்குவேஷன் சொல்லுவோம் ஓகேவா. இது என்ன கண்டிஷனுக்கு, ஃபுல் பிட்ச். ஃபுல் பிட்ச் கான்சென்ட்ரேட்டட் டைப் ஆஃப் வைண்டிங்க்கு இது வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஓகேவா. இப்ப இதுல வந்து ஃபுல் பிட்ச்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும் ஓகேவா. அப்ப ஃபுல் பிட்ச்னா என்ன அப்படின்னா இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து போல் பிட்ச்னா என்னன்னு தெரியணும். சோ போல் பிட்ச்னா என்ன அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ போல்ஸ். இங்க பாருங்க, இது நார்த் போல் இது சவுத் போல். இந்த நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போல் பிட்ச்ன்னு சொல்றோம் ஓகேவா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா காயில் ஸ்பான்னா என்னன்னு தெரியணும். சோ காயில் ஸ்பான் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி காயில் சைட்ஸ் ஆஃப் எ காயில். இப்ப இதுதான் உங்களுக்கு காயில் சைடு இங்க ஓகேவா. சோ இது வந்து உங்களோட காயில் சைடு, இதுவும் இன்னொரு காயில் சைடு ஓகேவா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை காயில் சைடு 1 எடுத்துக்கலாம், இதை காயில் சைடு 2 எடுத்துக்கலாம். அப்ப இந்த காயில் சைடு 1 காயில் சைடு 2 உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காயில் ஸ்பான் சொல்றோம் ஓகேவா. அப்போ பிச் ஃபோல் பிச்சோட வேல்யூ இஸ் ஈக்வல் டு காயில் ஸ்பானோட வேல்யூ அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், ஃபுல் பிச் காயில்னு சொல்றோம். அப்ப அதோட ஆங்கிள் எவ்வளவு டிகிரிஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 டிகிரின்னு சொல்றோம் ஓகேவா. இப்ப மறுபடியும் பாருங்க, போல் பிச் இஸ் ஈக்குவல் டு காயில் ஸ்பான் அப்படின்னா அது வந்து ஃபுல் பிச் காயில், தட் இஸ் 180 டிகிரி இருக்கும் எக்ஸாக்டா ஓகேவா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங். இப்ப கான்சென்ட்ரேட்டட் வைண்டிங்னா என்ன அப்படின்னா எல்லா கண்டக்டர்ஸும் ஆல் த கண்டக்டர்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஒன் ஸ்லாட். ஒரே ஸ்லாட்லயே நம்ம எல்லா கண்டக்டர்ஸும் கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கான்சென்ட்ரேட்டட் ஓகேவா. இப்ப அதுவே டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன அப்படின்னா எல்லா கண்டக்டர்ஸும் எல்லா ஸ்லாட்ஸ்லயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஷார்ட் பிச் காயில்னா என்னன்னு தெரியணும். இப்போ இங்க பாருங்க, இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ போல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், போல் பிச்சுன்னு சொல்றோம் ஓகேவா. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ காயில் சைட்ஸ். சோ இந்த டூ காயில் சைடு தான் நம்ம வந்து காயில் ஸ்பான் சொல்றோம். அப்போ இங்க வந்து காயில் ஸ்பான் இஸ் லெஸ் தென் போல் பிச். ஏன்னா இதுதான் உங்களோட இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காயில் ஸ்பான் சொல்றோம் ஓகேவா. அப்போ இட் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி ஓகே, சம் ஆங்கிள் ஓகே. ஆல்பாங்கிறது கார்டிங் ஆங்கிள் ஓகே. இப்போ லெஸ் தென் 180 டிகிரியா இருந்தது அப்படின்னா காயில் ஸ்பானோட வேல்யூ வந்து லெஸ் தென் 180 டிகிரியா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் பிட்ச் காயில்னு சொல்லுவோம்
சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 4.44 எஃப் இன்டு பை இன்டு டிபிஎச்ங்கிறது ஃபுல் பிச் காயில் கான்சென்ட்ரேட்டட் டைப் ஆஃப் வைண்டிங்காக இருந்ததுன்னா இது இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஓகே, அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிச் காயிலு டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்காக இருந்தது அப்படின்னா, அப்ப இஎம்எஃப் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன பாருங்க, இபிஹெச் இஸ் ஈக்குவல் டு 4.44 எஃப் இன்டு பை இன்டு கேசி இன்டு கே.